வணக்கம், நான் தான் அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்றைய சித்தி 2வோட ப்ரோமோ பத்தி தான் வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ரோமோ ரிவ்யூ வந்து நான் பண்றேன். சோ ஃபுல்லா வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோட் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கவின் வந்து அந்த கார்ல வந்து ஏற போறாரு. அப்பதான் வந்து நந்தினி வந்து பாத்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிடறாங்க. அதாவது ஒரு போட்டோகிராஃபர் அளவுக்கு எங்க போனாலும் போனும் கையுமா தான் அலையிறாங்கன்னு சொல்ல முடியும் நந்தினி. அண்ட் போட்டோ எடுத்து வச்சோடனே அதை வந்து கவின் வந்து பாத்துட்டாரு. நேத்து வந்து அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் நான் கூட நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இது மாதிரி வேற வீடு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அது வந்து பின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சாரி, நான் வந்து கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன் நேற்று ரிவ்யூல. அண்ட் பின் வாசல் வழியா வந்து நின்று இருக்காரு கவின். அண்ட் நந்தினியும் வந்து பாத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நாரதர் நந்தினி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கவினுக்கு தெரிஞ்சது இது மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கவினுக்கு வந்து செம்ம தைரியம் வந்துருது. எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் யோசிக்க தோணுச்சு. என்ன சொன்னாருன்னா, நந்தினிட்டே ஸ்ட்ரெயிட்டா, ஆமா நான் வந்து வெண்பா வந்து லவ் பண்றேன், இப்ப கூட வந்து எனக்கு கிஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வந்து காட்டுறாரு. அண்ட் அவர் மனசுல இருக்க அந்த ஆசை, அதுக்கப்புறம் அந்த என்னெல்லாம் வெண்பா வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும் அப்படிங்கறத வந்து நந்தினிட்ட வந்து கொட்டி தீக்குறாரு. ஆனா உண்மையில வந்து அது எதுவுமே நடக்கல. அது கேட்கும் போதெல்லாம் வந்து அப்படியே நந்தினிக்கு வந்து அருவேற்பாகுது. என்னடா இப்பெல்லாம் வந்து இவன் பேசியிருக்கானே, இவன் வந்து சந்தோஷமா இருக்கானே, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து நினைச்சிருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல வந்து கவின் வந்து கார் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் வந்து இவங்களுக்கு யாழினிக்கு வந்து கால் பண்ணி நாரந்தர் நந்தினி வந்து எல்லாத்தையும் வந்து பத்தி வைக்கிறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை அந்த போனை ஆன் பண்ணிக்கிட்டே இப்ப வந்து கவின்கிட்ட பேசியிருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அது மூலியமா யானி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி நடந்துச்சா இல்ல நந்தினி வந்து எல்லா விஷயத்தையும், கவின் பேசின எல்லா விஷயத்தையும் வந்து யானிட்ட தனியா அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல. அண்ட் யானிக்கு வந்து அதை கேட்டுனே செம்ம கோவமாயிருது. அண்ட் அதோடதான் இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் நேற்று எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் சீனே வந்து அந்த செல்ஃபி சீன் தான் சொல்ல முடியும். இவங்க வெண்பா வந்து அந்த தாலி கயிறோட நின்று இருக்காங்க. அண்ட் அதை வச்சு அப்படியே கவின் வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு, செல்ஃபி எடுத்திருப்பாரு. அந்த செல்ஃபி எடுக்கும் போதே வந்து அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி அந்த தாலியை தான் காமிச்சிருக்காங்க ஒரு 2-3 கிளிக்ல. சோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா வந்து யானி வந்து அந்த போன் எடுத்து பாக்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அப்படி ஒரு வேளை பாத்துட்டாங்கன்னா அந்த தாலியே வந்து பாத்துருவாங்க. கன்ஃபார்ம் வந்து கவினும் அதுக்கப்புறம் வெண்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யானிக்கு வந்து தெரிய வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் யானி வந்து எப்படியாச்சும் அந்த போனை வந்து பாத்துடணும், அந்த போட்டோ வந்து பாத்துடணும், பார்த்துட்டு அவங்க வந்து விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு see the photo அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரோமோ நீங்க பார்க்கணும். இந்த ப்ரோமோட வீடியோ லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.